அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஃபாஸ்லாஸ் கிச்சனில் முருங்கைக்கீரை பொரியல் தான் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இன்றைக்கி நான் வந்து ஆயிலே போடாமல் நான் வந்து இன்றைக்கி கீரை பொரியல் செய்ய போகிறேன். தண்ணியில் 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும்போது நல்லா கழுவி வச்ச முருங்கைக்கீரையை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்ச முருங்கைக்கீரையை நம்ம அதில் சேர்த்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். அதுக்கப்புறம் திறந்து லேசாக கிளறி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வத்திடுச்சு, இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறு கிளறி இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பரான எண்ணெயே போடாமல் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம ஃபாஸ்லாஸ் கிச்சன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபாஸ்லாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.